சுவாமி, அந்த நெட்டையனும் குட்டையனும் வராங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கவலையே படாதேள், வெளுத்து கட்டி விடுறேன். நடிப்பை பத்தி என்னென்ன சொல்ல வேண்டாம். உழைப்பாளைய படம் பாத்தியோ? அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரு சிவன் வேஷம் போட்டு வருவார். அவரை நான் தான் ஸ்கூட்டர்ல உட்காந்து வச்சு ஓட்டினேன். பாத்துப்பா. ஆஞ்சநேய சாமி, வடம சாத்துங்க. ஏன் சாமி வடகில வெடி கொண்ட வச்சுக்கு இப்படி போட்டு செக் பண்றீங்க? நாலு வடை குறையறது. நான் ரெண்டும் சாப்பிட்டேன். கேட்டா தான் உண்மை வருது பாத்தீங்களா? அல்பம் சரி, அதை விடுங்க. நீங்க பெரிய ஆஞ்சநேயர் பக்தர், எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இப்ப கொஞ்ச நாளா உங்க மனசு ஏதோ சஞ்சலப்பட்டு இருக்கு, உண்மைதானோ? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் அந்த ஆஞ்சநேயருடைய அருள். ஆஞ்சநேயரே உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரா? நேக்கு எல்லாருடைய எதிர்காலத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது. சாமி, நான் ஒரு ஆஞ்சநேயன் பக்தன், இப்படி சஞ்சலப்படலாமா? அதை பத்தி என்ன, ஒண்ணு தப்பே இல்ல. நேக்கு ஆறு பொண்ணு. ஆறு பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆறு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கடைசி பொண்ணு டைவர்ஸ் பண்ணி ஆத்துல இருக்கா. இப்ப அவளுக்கு மாப்பிள தேடிட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ? வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இந்த வரமாலையை வச்சுங்க, இத புடிங்க, படிங்க. என்ன சாமி அனுமார் வரும் மாதிரி வந்துட்டு இருக்கு? இல்ல, 1008 தடவை எழுதி இருக்கு, கொஞ்சம் படிங்க. திருமகள் உன் முகம் காண வேண்டும், உன் வரவால் என் நலம் ஓங்க வேண்டும். இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிண்டு கோவில் வாசல்ல கண்ணை மூடிண்டு பாடுங்க. உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. தர்ஷனே சாமி, எனக்கு அதே நடக்குமா? ஓ, கண்டிப்பா நடக்கும். ஏன் சாமி இவ்வளவு பணம் வாங்கிருக்கீல்ல? எனக்கு ஏதாவது கூட தரேனே? தாராளமா தர்றேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னது நாம? அவன் சன்னிதானத்துல அவனே நிச்சயம் பண்ணி இருக்கும் போது யாரால மாத்த முடியும்? ஆரத்தி எடுத்துங்க. கல்யாண பிராப்தி ரஸ்து சுபஸ்த ஸ்ரீ கிரகு. நான் நினைச்ச பொண்ணு மடியிலேயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுக்கு தான் வரும், என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா ஓடுங்க. சக்சஸ். நம்ம திட்டத்தோட அடுத்த கட்டம் கல்யாணம் தான். என் ஆளு சரியான கல்லூரி மங்க, என் ஆளு ஊம குசும்ப. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறத நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க போறது இல்ல. அதனால அண்ணன் காதலிக்கிறது தம்பிக்கும், தம்பி காதலிக்கிறது அண்ணனுக்கும் தெளிவிப்போம். டன். துப்பிய பாரு. என்னங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க, ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது கிரிஜா? எங்க அண்ணன் ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர், எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அப்படியா? எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டாரா? பாங்க. ஐயோ, எங்க அண்ணன் வந்தாரு. ஹாய் கிரி. ஹாய் வனஜா. பாங்க. யார் தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க இல்லீங்க, இவன் தங்கச்சி கிரிஜா. ஹலோ. ஓ அப்படியா, வணக்கம் வணக்கம். ஏங்க இவங்க என்னோட அக்கா வனஜா. ஹாய். வணக்கம். வெக்கப் போறாரு. ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? நீ பண்ணு, நீங்க பண்ணுங்க. ஐயோ, இங்க அப்பா வர்றாரு. இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு. பாரு, அம்பளைங்க ஆள் ஆளுக்கு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயே. தெரியலையே, நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு. அதான் ஹெல்மெட் வச்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, வழுக்கிய மறைச்சிடுச்சு இல்ல. மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா. 4 ஐஸ்கிரீம், 4 குலாப் ஜாமுன், 5 கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஓகே சார். இப்பதாங்க புரியுது எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்கன்னு. ஆமாண்டி, பக்கத்துல பையங்க இல்ல, இப்ப சாப்பிட்டதான உண்டு. இது வேறயா? அது சரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா? நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் சார். இந்த ஹோட்டல்ல எதுக்கு எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்கறாங்கன்னு இப்பதான் புரியுது. ஹெல்மெட் இல்லாம மோதி இருந்தா தலையத்த நேரம் குலாப் ஜாமுன் மாதிரி வீங்கிருக்கும்ல. தேங்க்யூ.
தேங்க்யூ தேங்க்யூ. குலாப் ஜாமுன் இன்னும் வரல, வருங்க. அப்பா அடிவு, எனக்கு அடிபட்டதுக்கு அந்த ஹெல்மெட்காரங்க அப்பானு கத்தினா? உங்களுக்கு அடிபட்டா அவனுங்களுக்கு விளக்கிது போல இருக்கு. இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் தலையில இடிச்சுக்கிட்டீங்க, அடுத்து இவன் என்னடா உங்க தலை மேல கொட்டிட்டான். நீங்களாவது ஹெல்மெட் போட்டுக்கீங்க, என் தலையில ஒண்ணும் இல்ல. எதையாவது எடுத்துட்டு வந்து என் தலையில கவுத்துருவான். வேற ஹோட்டல் போல வாங்க. குலாப் ஜாமு? அட, வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், வாங்க. குலாப் ஜானு, குலாப் ஜானு. நல்ல வேலை எங்க அப்பா போயிட்டாரு. ஆமா அண்ணே. சரி, இப்படியே ஹோட்டல் ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும்? யாருக்கு தெரியும் தம்பி? எப்படியா நீ தான்டா அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, நானா இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரோம். இப்படியே வந்துடாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தலைய தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தாதான் பிடிக்கும். புடவை கட்டிட்டு வரணுமா? ஏன், ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, அதையும் நீங்க தான் வாங்கி தரணும். வாங்கி தரா, காரியம் எனக்குன்னா வாங்கி தந்தானா அவனு? எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. கொஞ்சம் நீங்க என்ன புடவை எடுக்க வந்தீங்களா இல்ல எங்களை இளம்பட்டு விற்க வந்தீங்களா? 10,000 5,000 20,000 ஏத்திட்டே போறீங்க. என்ன என் தம்பி பிரிச்சு பேசாதீங்க. ரெண்டு பேரும் 10,000 ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துங்க. அண்ணன் சொல்றதா சரி. இந்த சாரிக்கு மேட்சிங்கா பிளவுஸ் தாங்க. டைலர் இங்கே இருக்காரு, அளவு கொடுத்தீங்கன்னா தச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அளவு கொடுத்துட்டு வந்துடுறோம். வா. ஏய், புடவை எடுக்கிறதுல கூட இவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பாத்தியாடி? நாளைக்கே அந்த ராமநாதன் நம்ம காதலுக்கு ஒத்துக்கலைன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த ஜாக்கெட் மேட்டர் வச்சே ராமநாதன்ட்ட இவங்கள மாட்டி விடுறேன். எப்படி பாரு, முதல்ல நான் அளவு கொடுத்துறேனே. ஓகே, 16 நோட் படிக்கமா. அம்மா முன்பக்கம் திரும்புங்க. ஐயோ ஐயோ, அடிக்கறாங்க சார், அடிக்கறாங்க சார், காப்பாத்துங்க ஐயா, அடிக்கறாங்க. ஓட பாரு ஐயா. ஐயா சார் சார், காப்பாத்துங்க சார், முன்னாடி அடிக்கறாங்க சார் 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 சார். நிறுத்து நிறுத்து, எதுக்கு மேல அடிக்க வரீங்க? என்ன தைரியம் இருக்க, என் மேல கை வச்சு அளவெடுப்பா. அது இல்ல சார், இன்னும் ராம்ல எங்க மேல கை வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்ப என்னதான் செய்யறது? நீங்க வேணா அளவிடுங்க, நான் எடுக்கிறேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேல எப்பறா கை வைப்ப? இப்படி செஞ்சா என்ன? எப்படி? பீச்சில் ஓட்ட பந்தயம் வச்சு மணல தள்ளி அளவெடுத்துருவோம். வெரி குட், தம்பினா தம்பிதான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க மேல கை வைக்காம நாங்க அளவெடுக்கிறோம். அது எப்படிங்க முடியும்? பாருங்க, பண்ணி காட்டுறோம். ரெடியா? ஓகே. 1 2 3. ஐயோ, கீழ விழுந்தாங்களே. பாத்து பாத்து, மெதுவா பாத்து பாத்து. ஒண்ணு அடிக்கடி பண்ணலையே. அடிபட்டுச்சா? பரவாயில்லையே, ரெண்டு பேரும் பஸ் வந்தீங்களே. வந்து நீங்க வந்து வண்டியில உட்காருங்க, அண்ணன் கொஞ்சம் கிழிஞ்செல்லாம் பொறுக்கணும்னாரு, நாங்க பொறுக்கிட்டு வந்துடுறோம். வாங்க வாங்க. நீங்க வண்டியில பத்திரமா இருங்க, நாங்க வந்துடுறோம். சீக்கிரம் யார் எந்த பக்கம் வந்தாங்கன்னு தெரியலையே. நீ முதல்ல அளவிடுன, ஜாக்கெட் அவங்க மாத்திப்பாங்க. ஓகே சார், நான் உங்களோட சம்பந்தம் பேச தயாரா இருக்கேன், ஆனா என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறானே. ஆமா, நான் அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்றேன். சித்தப்பா போலாமா? போலாமே. சித்தப்பா, இன்கம் டாக்ஸ் ஃபைல்ல கையெழுத்து போட்டீங்களா? இந்த பாரு, இன்னைக்கு வேற கமிட்மென்ட் இருக்கு, நாளைக்கு போட்டுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் குமரன் ஸ்டோர்ஸ் சீஃப் டெய்லருங்க. ஜாக்கெட் எல்லாம் ரெடி, அதை நீங்க போட்டு பார்த்து சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஜாக்கெட் எல்லாம் நான் போட முடியாதுப்பா. வடிவு, இந்த ஐயா, நான் எதுவும் தக்கே கொடுக்கல, பக்கத்து வீடா இருக்கும்பா. பக்கத்து வீடா? இல்லையே, இந்த வீடுன்னு தானே சொன்னாங்க. சார் சார், இவங்க தான் ஜாக்கெட் அளவு கொடுத்தீங்க. வாங்க 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 சார், ரெண்டு ஜாக்கெட் ரெடி.
எங்கயாவது ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனா? நீங்க சொன்ன மாதிரி ஜாக்கெட்லாம் தச்சு அந்த பொண்ணு கிட்ட தான் போய் கொடுத்தேன். ஆனா அவங்க உங்க கையால தான் வாங்கிக்குவோம்னு சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சாங்க. அது வந்து அதுப்பா அண்ணன் தான் அளவெடுத்தாரு. அப்ப அந்த ஐடியா கொடுத்ததே வந்தாப்பா. இவங்களுக்கு வேற இடத்துல பொண்ண பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரவிக்கு தக்கற அளவுக்கு போயாச்சு. இனிமே இதுக்கட வேற இடம் இந்த இடத்தையே முடிச்சிடலாம். என்னப்பா அட்ரஸ்? நம்பர் 14 சவுந்தரராஜன் தெரு டி நகர். என்னடா ரெண்டு பேரும் ஒரே அட்ரஸ் சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஒரே பொண்ண லவ் பண்றீங்களா? இல்லப்பா, அண்ணன் அக்கா வனஜாவையும் தம்பி தங்கச்சி கிரிஜாவையும் காதலிக்கிறோம். காதலிக்கிறீங்களா? என்ன ஒத்துமை, வாங்க முதல்ல போய் பேசிட்டு வந்துருவோம். நான் முதல்ல போய் அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். நான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன், எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டீங்களா? அப்பா முதல்ல கையில இருக்க ஜாக்கெட்டை கொடுத்து விடுங்க. அவங்க ஜாக்கெட் எல்லாம் நிப்பாங்க. அப்பா வந்து எல்லாம் போட்டு விடுவான்னு சொல்லுங்க. அப்பா வந்து பேசுவான்னு சொல்லுங்க. இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சு பிராக்கெட் பண்ணி